வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. விளக்கு கடையில் நடந்த மகா வாராகி யாகம், அதுக்கு நீங்கள்லாம் எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே.
Thank you.
எங்கள் குருஜியோட அருள் தான். ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இந்த யாகம் இல்லை. எனக்கு அவர் தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நான் வேலூருக்கு கடைசியாக இப்போ ஒரு 3 weeks முன்னாடி தான் நான் போயிருக்கும் போது அவர் சொன்னார், அம்மா அங்கே யாகம் நடக்கணுமா, அம்மா சொல்கிறாம்மா பண்ணிடலாம் அப்படின்னாரு. அது வந்து இத்தனை பேருக்கு பயன்பெறும் அப்படின்றது வந்து நான் இன்றைக்கு உணர்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய கருணை. அதே மாதிரி மனோன்மணிமாலாம் முத நாளே வந்திருந்து இப்படி வைக்கலாண்டா அப்படி வைக்கலாண்டா, இவ்வளோ ஹைட் வரணும், நம்மளுக்கு மேடை இப்படி வரணும் அப்படி வரணும், விளக்கு இங்கே வை, இதெல்லாம் கூடவே இருந்து சொல்லி கொடுத்து எனக்கு அவ்வளவு உதவியாக இருந்தாங்க. உதவின்னு சொல்கிறத விட அது அவங்களோட கடமைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களும் குருஜியோட முயற்சியினால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இந்த அம்பாள் வந்து அப்படியே குடிகொள்ள காரணம் அவங்க ரெண்டு பேருந்தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அதுதான் உண்மையும் கூட. அது அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே என்னை வந்து நெகிழ வச்சது இந்த வாராகி யாகம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கெங்கே இருந்தோ எதேதோ ஊர்லேருந்து எதேதோ நாட்டில் இருந்தெல்லாம் கூட யாகத்துக்காக நாங்கள் பொருளாக அனுப்ப முடியாது, வெளிநாட்டில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு பணமெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு நோட்டீஸ் போடல, எந்த வேறு எங்கேயுமே தனியாக ஒவ்வொருத்தரையாக பர்சனலாக கூப்பிடலை அப்படின்னா கூட இந்த யாகம் ரொம்ப பிரம்மாண்டமாக அம்பாள் அவளுக்காக நடத்திக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு கிடச்சது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. காலையில் வந்ததுலேருந்து, அதாவது காலையில் இங்கே வந்து நாங்கள் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்தோம், அம்பாள் வந்து கீழே கொண்டு போய் அவங்கள அங்கே அவங்களுக்கான ஆசனத்தில் உட்கார வச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தோம். நாங்கள் வந்து கதவை திறந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போதே அம்பாளுக்கு முதல் மாலை, நான் எப்போதுமே சொல்லுவேன் இங்கே வந்து காமாட்சி தான் வாராகியாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவேன். அதை உண்மை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் காமாட்சியாக பார்க்கக்கூடிய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சுந்தரி மேடம் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து அம்பாளுக்கு 2 மாலை வாங்கிட்டு வந்து மஞ்சள், நம்ம எப்படி சந்தனத்தில் மாலை போடுவாங்க இல்லையா, அது மாதிரி மஞ்சள் மாலையும் கொண்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்தது. அம்பாள் இறங்கிறதுக்கு முன்னாடியே அவள் தன்னை காமாட்சி தான் சொல்லிட்டு தான் இங்கேருந்து இறங்கினான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இறங்கி அங்கே வந்து உட்காந்து அம்பாள் அவளுக்கான பீடத்தை அவளாக அமைச்சிக்கிட்டா. எப்படி காமாட்சி அம்மன் கோவிலில் 3 சக்தியாக காட்டுவாங்களோ அதே மாதிரி அம்பாள் வந்து இங்கே நடுவில் நம்மளுடைய குருஜியோட கருட வாகினியான அந்த ஆதி வாராகி, அதுக்கு வலது பக்கம் நம்மளுடைய அம்பாள் வாராகியும் இடது பக்கம் பாலாவும் நடுவில் மகாமேருவும், இங்கே எப்படி இருக்கோ அந்த விநாயகர்லேருந்து மகாமேருலேருந்து எல்லாமே இறங்கி கீழே வந்து அந்த யாகத்தை அவ்வளோ அழகாக வந்து பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். வந்திருந்த பக்தர்கள் அத்தனை பேர் கையிலையும் மஞ்சள், அது மாதிரி விநாயகருக்கு பண்ணும்போது பொறி, இதெல்லாம் கொடுத்து அவங்கவுங்க கையால் வந்து ஆகுதியில் சேர்க்கப்பிக்கக்கூடிய அவங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அதை வந்து அதை அம்பாள்கிட்ட சேர்க்குற விதமாக நிறைய பேர் போட்டுட்ருந்தாங்க. அதை வந்து செய்யக்கூடிய பாக்கியமும் எங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவேன். வந்திருந்த ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருந்தாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒரு ஃபேமிலியே வந்திருந்தாங்க. வந்திருந்த இந்த யாகம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து பார்த்தாங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு இந்த தெருவே வந்து அல்லோகலப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் நம்ம வேலட் பார்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே ஆள் வச்சுருந்தோம் அப்படின்னா கூட மக்கள் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் நின்று பார்த்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா, கே நகர்லேருந்து ஒரு நம்மளுடைய கஸ்டமர் இருந்த யூடியூப் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு யாகம், இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், வந்து இறங்கும். அப்படி தான் வந்து கே நகர்லேருந்து வந்தவங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் நெய் வாங்கணும், இது அம்பாளுக்கு வந்து யாகத்துக்கான ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கே நகர்லேருந்து வந்தவங்க அப்படியே
மொத்த நெய் ரெண்டு தூக்குவாளி நிறையா கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு நெய்யே போதும் இந்த யாகத்துக்குன்ற அளவுக்கு அவங்க நெய் கொண்டு வந்து கொடுத்துட்டு 25 கிலோ மூட்டை அரிசியும் கொடுத்து அன்னதானம் பண்ணுறதுக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வெள்ளம் அப்புறம் அம்பாளுக்கு வேணுங்கிற அத்தனை ஜாமானும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் கொடுத்துட்டு அப்புறமும் இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா இதுவே போதுமே அப்படின்னு, இல்லை எனக்கு இன்னும் ஏதாவது செய்யணும் போல் இருக்குது, என் பொண்ணுக்கு வந்து இந்த அம்பாள் அவ்வளோ பிடிக்கும், அதனாலேயே நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி திரும்ப 5 வகையான பழ வரிசைக்கான தட்டுமே அவங்க வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில் யாகத்துக்குமே கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து குருஜி கொடுத்த லிஸ்ட்டில் அபிஷேகத்துக்கான ஜாமான் இருக்கான்னு தெரியல, அபிஷேகத்துக்கான ஜாமான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஒருத்தவங்க பை நிறையா சந்தனாதி தைலத்திலிருந்து அத்தனையுமே அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீர்லேருந்து அபிஷேக பொடியிலேருந்து அத்தனையுமே கொண்டுட்டு வந்து நின்னாங்க. அது மாதிரி மாலை சங்கீதா ஏற்றுக்கிட்டாங்க. காலையில் வந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு 50 பேருக்கு வந்து காலையில் டிஃபனுமே சங்கீதா வந்து நான் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த மாலை இதெல்லாமே ஏற்றுக்கிட்டது ரொம்பவே நம்மளுக்கு வந்து உதவியாகவும் இருந்தது. இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி வெளியூரில் வெளிநாட்டிலிருந்து அம்பாளுக்காக அனுப்பிச்ச பணம் வந்து நிறையா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அம்பாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பணத்தை எல்லாமே அக்கௌண்டில் நேரில் வந்து 200 ரூபா, 300 ரூபா, 1000 ரூபா, 1000 ரூபான்லாம் கொடுத்தாங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறையா ரூபா அனுப்பிச்சாங்க. ஒருத்தவங்க வந்து 30,000 ரூபாலாம் போட்டிருந்தாங்க. இப்படி அந்த பணத்தை ஃபுல்லாக நாங்கள் அப்படியே தனியாக எடுத்து வச்சு நம்ம குருஜி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மகா வாராகி கோவில் இருக்கு இல்லையா, அதோட கும்பாபிஷேகத்துக்கு நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த பணம் அப்படியே வச்சிருந்து அம்பாள்கிட்ட அதை சேர்த்துட்டோம். உங்களுடைய பணம் ஒரு பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பங்களிப்பாக போயிருக்கு அப்படின்றத இந்த வேளையில் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏதோ வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்ற இது இல்லாமல் என்னையே இவ்வளோ தூரம் என் மேலே அன்பு வச்சுருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி. எனக்கு வந்து உங்களுடைய அன்பு நான் இன்னும் பொறுப்பாக இருக்கணுன்றதை எனக்கு அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் உண்மையாகவே. அவ்வளவு கூட்டம், குழந்தைங்க எல்லாரையும் கொண்டுட்டு வந்து அம்மாட்ட வந்து நான் வேண்டிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இது தான், அம்மா என்னையே நீ நல்லா வச்சுருக்கிற மாதிரி இங்கே வந்திருந்து உன்னுடைய இந்த யாகத்தில் கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ நல்லது செய்யுமா, அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுமான்னு தான் நானுமே வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு ஆசையாக எங்கெங்கிருந்தோ பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருந்து பொறுமையாக பார்த்து அவ்வளோ அழகாக கடைசி வரைக்கும் இருந்து அப்புறம் அந்த பிரசாதமாக நாங்கள் கொடுத்த அந்த மத்தியான லஞ்சு எல்லாமே சாப்பிட்டு தான் நிறைய பேர் கிளம்புனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு. வயசானவங்க, குழந்தைங்க இப்படி எல்லாம் வந்து நின்று கடைசியாக வந்து கையை பிடிச்சி பேசும்போது எல்லாம் வந்து கையை பிடிச்சி பேசுகிறாங்க. இத்தனை அன்புக்கும் நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் யாரையும் எனக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஆனால் என் கூட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத வந்து நான் அன்றைக்கும் உணர்ந்தேன். வீடியோவில் பேசுகிறோம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு 1 வருஷம் நான் அந்த யூடியூப் சேனலில் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு வித தயக்கம் இருக்கும். இந்த கேமரா முன்னாடி நம்ம பேசுகிறோமா அப்படின்றது தான் இருக்கும். இல்லை இப்போ வந்து இந்த அம்பாவை வழிபடக்கூடியவங்க, என்னையே புரிஞ்சிக்கிட்டவங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போ உணர்கிறேன். ஏன்னா எங்கேயோ இருந்து சாதாரணமாக வந்து இருந்து இது வந்து ஒரு வியாபாரஸ்தலம்னு நினைக்காமல் நாங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய அன்பில் காமிச்சிட்டிங்க. ரொம்பவே நெகிழ்ச்சியான விஷயம். இந்த தெருவில் உள்ள மக்களை நான் வந்து சொல்லியே ஆகணும். இந்த நம்ம கடை இருக்கிற தெரு வந்து ஒரு 30-அடி தெரு தான். இந்த இடத்துல வந்து அன்றைக்கி நல்ல ஒரு டிராஃபிக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா 2 மெயின் ரோடை கனெக்ட் பண்ணக்கூடிய தெரு. இப்படி டிராஃபிக் ஆகுது அப்படின்னோடனே எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டு அவங்க வீட்டில் அவங்களோட பக்கத்து வீட்டிலலாம் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கிங்க்கு வசதி பண்ணி கொடுத்தாங்க. 2-வீலர் பார்க்கிங்க்கு நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபெய்த் ஹோமில்
அதுக்குமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 காருக்கு மேலே அங்கே எங்களால் பார்க் பண்ண முடிஞ்சது. அதை மாதிரி எதிர் வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலருந்தெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம கடைக்கு நேர் எதிர் வீட்டில் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஏன்னா உள்ளே நம்ம இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலேயே வந்து பயந்துட்டு உள்ளே சாப்பாடு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கார் பார்க்கிங்கை கேட்டிருந்தோம். அவ்வளோ அழகாக எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை அவங்க. அம்மா, எங்கள் வீட்டில் 500 பேருக்கு மேலே வந்து சாப்பிட போகிறாங்கன்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமான்னு. நாங்கள் அந்த இடத்த அவங்க உடனே அவங்க ஆட்களை வச்சே க்ளீன் பண்ணி கொடுத்து ஷாமியானா போடுறதுக்கு ஒத்துழைச்சு அவ்வளோ அழகாக எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த அந்த எதிர் வீட்டுக்காரங்க கல்பனா மேடம், அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இத்தனை பாசம், இத்தனை அன்பு, அத்தனையுமே எனக்கு அம்பாள் போட்ட பிச்சையாக நான் பார்க்குறேன். இன்னுமே நான் பொறுப்பாக இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அம்பாள் வந்து நடத்தி கொடுக்கணும், எனக்கும் அந்த பொறுமையும். ஏன்னா இப்போ 3-4 நாளாக கண்டினியூவாக கால் வருது கடைக்கு, வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-30 காலாவது வருது. என்னால் எல்லார்கிட்டேயும் பேச முடியல, எல்லாருமே வந்து எங்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் கால் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்தப்போ கூட அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் சொல்லி, அன்னைக்கு யாகத்துலேயும் கூட அத்தனை பேர் யாகமெல்லாம் முடிய விட்டு நான் நிற்கும்போது அத்தனை பேர் வந்து கையை பிடிச்சி பேசி அவ்வளோ சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. இத்தனை அன்பும் எனக்கு அம்பாள் கொடுத்துருக்குறா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து வந்திருந்த எங்கள் அம்மா, அக்கா, அக்காலாம் ஃபுல் டே அது மாதிரி இங்கே வேலை பார்த்தவங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம விளக்கு கடையில் வந்து ஸ்டாஃப் ரொம்ப கம்மி, ஏன்னா நல்ல முகூர்த்தம் மறுநாள், நிறைய பேர் அவங்கவுங்க ரிலேட்டிவோட கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டு ஃபங்க்ஷனு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு மேலே இல்லை. அப்போ இருந்த ஸ்டாஃப் அத்தனை பேரும் அவ்வளோ வேலையும் பகிர்ந்து செஞ்சாங்க. அந்த சாப்பிட்ட இடமா அதை உடனே க்ளீன் பண்ணி கொடுத்ததுலேருந்து சந்துருக்கெலாம் உண்மையிலே நான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய வேலைகள்னு தாண்டி அத்தனை பேரும் பார்த்தாங்க. அது மாதிரி கூட்டம், அப்படியே யாகத்துக்கு வந்த கூட்டம் மொத்தமும் கடைக்கேறுச்சு. அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. ஏன்னா கடை வந்து எப்போதுமே அமைதியாக வந்தால் ரிலாக்ஸாக பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய கடை. அவ்வளோ கூட்டம் வரும்போது அம்பாலே வந்து ஒரு கட்டத்தில் இல்லை போதும், எல்லாரையும் வந்து நம்ம வந்து அந்த டைமில் ஒரு மணி நேரம் நாங்கள் கடையை பூட்டுற அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. இல்லை வேண்டாம், கொஞ்ச நேரம் ஷட்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ கூட்டம் எங்களால் சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடு இருந்தது. அது அம்பாளுடைய உத்தரவாக தான் எனக்கு அந்நேரம் தோணுச்சு. இல்லை கொஞ்ச நேரம் நீ ஷட்டரை போடு, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த க்ரௌடை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு க்ரௌடு இருந்தது. இது அத்தனையுமே அம்பாளுடைய பக்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். இதில் வந்து இன்னும் நான் யார் யாரெல்லாம் விட்டிருக்கேன்னு தெரியல, எனக்கு இப்போ யார் யாரெல்லாம் ஞாபகம் வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். நான் மறந்து ஒரு சில பேரை விட்டுருந்தேன் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பூவிலிருந்து இவ்வளோ பெரிய யாகத்துக்கு என்னைய ஜாமான் வாங்க சொன்னது ரொம்ப கம்மி தான். யாக குச்சியிலேருந்து அந்த இதில் போடுற அந்த சமித்து குச்சியிலேருந்து விறகு வரைக்கும் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து அம்மாள் வந்து யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கணுமோ அத்தனையுமே வாங்கிக்கிட்டா. நெல்லிக்கனி, அது மாதிரி தாமரை, அப்படி வந்து குமிஞ்சது. நான் எப்போதுமே சொல்லுவேன், அம்பாள் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம்ன்றது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவளோட பூ வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஐஸ்வர்யம் பொங்கி வழியுது, அங்கே வந்து ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னா அந்த பூக்கள், மங்களகரமான பூக்கள் வந்து நிறைஞ்சு வழியுன்னுவாங்க. அதை வந்து நான் அன்னைக்கு பார்த்தேன். அம்பாளுக்கு நாம் அதுக்கு மேலே போட முடியாதுன்ற அளவுக்கு பூ வந்தது. யாகமெல்லாம் முடித்து அந்த க்ரௌடு கொஞ்சம் கிளம்ப விட்டு அந்த கலச தண்ணி விட்டு அம்பாளுக்கு அவ்வளோ அழகாக அவளை குளிர குளிர அபிஷேகம் பண்ணி மேலே கொண்டு வந்து அம்பாளை உட்கார வச்சு அவளுக்கான இடத்துல அவளுக்கு திரும்ப ஆராதனை பண்ணோம். கிட்டத்தட்ட அதெல்லாம் முடிக்கும்போது நைட்டு 7 மணி ஆச்சு. காலையில் 6 மணிக்கு நாங்கள் இந்த ஒர்க்கை ஆரம்பித்து நைட்டு 7 மணி வரைக்கும் எங்களுக்கு இது அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட ஷியாமலா நவராத்திரிக்கான வீண கச்சேரி. அம்பாள் எவ்வளோ அழகாக தனக்கு வேணுங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு கோவிலில் கூட இந்த அளவுக்கு பண்ணிட முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா
யாகம் முடிஞ்சு அபிஷேகம் முடித்து, நான் அபிஷேகம் முடித்து அங்கேயே தான் நம்ம அலங்காரம் பண்ண போகிறேன்னு நினச்சேன். இல்லை இல்லை, அம்பாளை மேலே கொண்டு வந்துருங்கன்னு ஒரு உத்தரவு. அருண் சேந்தமங்கலம் சண்டிகோமம் பண்ணக்கூடிய அருண் வந்து இதுக்காகவே கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரையிலிருந்து எல்லாருமே இந்த அம்பாளை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த அத்தனை உள்ளங்களும் ஃப்ளைட் புக் பண்ணி, ட்ரெயினில் வந்து, பஸ்ஸில் வந்து, இப்படி எல்லாம் சிரமப்பட்டெல்லாம் வந்து அன்றைக்கி ஃபுல் டே இந்த அம்பாள் கூடவே இருந்து நைட்டு 8:30 தான் போனாங்க. ஃபுல் டே அப்படியே இங்கேயே இருந்தாங்க. மதுரையிலேருந்து வந்தவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் எங்கேயுமே போகலை, அப்படியே இங்கேயே இருந்துட்டாங்க. அவர் தான், அருண் தான் வந்து, எனக்கு என்னமோ அது அம்பாளுடைய உத்தரவு மாதிரி தோணுச்சு, அக்கா அபிஷேகம் முடித்தோடனே நம்ம அம்பாளை மேலே கொண்டு போயிடலாம்க்கா, அங்கே வச்சு தான்க்கா தீபாரதனை காட்டணும், அங்கே வச்சு தான்க்கா அலங்காரம் பண்ணணும்னாரு. சந்தோஷம் அருண்னு. ஏன்னா நம்ம அம்பாள் அவளுடைய இடத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே திரும்ப கருட வாகினியும் மேலே வந்திருந்து பாலா எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணி அந்த தீபாரதனை காட்டும்போது இந்த இடம் எல்லாமே அப்படியே காமாக அமைதியாக மாறிடுச்சு. ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரையும் மாதிரி நானுமே வந்து, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வாராகி கும்பிடுறாங்க இவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லையாக்கும் அப்படின்னு நினைக்கலாம். நானுமே, ஏன்னா அம்பாள் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்தந்த இடத்துல செக் வச்சு தான், இப்போ எனக்கு இந்த யாகம் நடத்தக்கூடிய தகுதி இருக்கான்றதை எனக்கும் செக் பண்ணி தான் அம்பாள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கா அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா அதுக்கு முத நாள் வரைக்கும் மனசு உழண்ட உளைச்சல், ஒரு 10 நாளாக ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு குழப்பத்தில், ஒரு நம்ம நினச்சதெல்லாம் பண்ணுறோமா பண்ணலையான்றது கூட தெரியாமல், என்ன போயிட்டுருக்குன்னு கூட புரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தேன். அத்தனையும் அவள் அபிஷேகம் பண்ணி மேலே வந்த உடனே அப்படியே ஏதோ பனி மாதிரி கரைஞ்சு ஓடிச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக எனக்கு அதை நான் இருந்தேன். அம்பாள் அது மாதிரி அவள் காலையில் இங்கேருந்து இறங்கும்போது என்னவோ தெரில எனக்கு அப்படி ஒரு அழுகை வந்தது. அவளை கட்டி பிடிச்சிட்டு அழுதேன், அம்மா நீயே நல்லபடியாக நடத்தி முடித்து மேலே வந்துருமா அப்படின்னு சொல்லி அவளை வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இவ்வளோ பேரோட புண்ணியமும் சரி அவங்களுடைய கர்மாக்களும் இங்கே வந்து கழிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக எனக்கு அது படலை. அவ்வளோ பெரிய விஷயம் இந்த இடத்துல ஒரு வியாபார ஸ்தலத்தில் பண்ணக்கூடிய இது. இதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நான் யாகம்னு ஓப்பனாக நான் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடியே வித்யான்றவங்க கால் பண்ணி எனக்கு பேசினாங்க. ஆஷாட நவராத்திரியில் வித்யாவும் வந்து இங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே இடத்துல அம்பாள் எவ்வளோ தீர்க்கமாக எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கான்றது அவங்களுக்கு தான், அவங்களுக்கு அந்த அம்பாளுடைய தரிசனமும் கிடைச்சதுன்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து தீவிரமான வந்து அம்பாள் பக்தை. அவங்க இங்கே வந்திருக்கும்போது அவங்களுக்கு அருள் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த விளக்கு கடைக்கு வரும்போது திரும்ப அவங்க வந்து அன்னைக்கு மறுநாள் காலையில் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, அம்பாள் சிவப்பு கலர் சேலை கட்டி கம்பீரமாக நடராஜருக்கும், நீங்கள் நடராஜரை மேலே வச்சுருக்கீங்க, அவருக்கும் மேலே அவள் உக்காந்துருக்கா, வெத்தலையை மின்னுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெத்தலை கொடி இங்கே இருக்கிறது தான் அவள் வந்து இங்கே தங்கிறதுக்கான காரணமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதே வித்யா இந்த யாகத்துக்கு முன்னாடி எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க கால் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா அந்த இடம் கோயிலாக மாறப்போகுதும்மா, எனக்கு ராத்திரியெல்லாம் அவள் என்னை தூங்க விடலை, நான் முழித்ததே வந்து ராஜிமா ராஜிமான்னு கத்திக்கிட்டு முழித்தேன், என் வீட்டுக்கார் ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லி அவருமே பதறி எந்திரிச்சாரு அப்படின்னாங்க. உண்மையிலேயே அன்றைக்கு அம்பாள் வந்து இங்கே தத்ரூபமாக உட்காந்துருந்து அத்தனை பக்தர்களுக்கும் அவள் அருள் பாலிச்சா அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு அவங்க சொல்லும்போது கூட அது விளங்கலை. இப்போ வரைக்கும் நான் வித்யாட்ட பேசக்கூடிய எனக்கு டைம் கூட வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் பேசலை. இனிமேல் தான் அவங்கக்கிட்ட கூட பேசணும், நீங்கள் சொன்னது நடந்தது வித்யா அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை இந்த வீடியோ மூலமாகவும் நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே நன்றி. இது வந்து மனசார கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து மற்ற சேனலில் பேட்டியிலெல்லாம் பேசும்போது சொல்லிடுறாங்க, ஈஸியாக கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த அம்மா விற்கிறதுக்கு என்னெல்லாம் பேசுது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விற்கிறதுக்கு இங்கே அவ்வளவு பொருட்கள் இருக்குது, வாராகியை பற்றி பேசக்கூடிய அவளுடைய உத்தரவுனால் மட்டும்தான் வந்து நாங்கள் பேசுகிறோம். யார் வீட்டுக்கு யார் காதில் யாருக்கு வந்து
ஓ தகவல் போய் சேரணுமோ அதுக்காக தான் என்னை அவள் பேச வச்சிட்டு இருக்கா. இது எனக்கு எங்கள் குருஜி சொன்ன ஒரு வார்த்தை. உன்னுடைய கர்மா தீரணும் அப்படின்னா நீ அம்பாளுடைய புகழை பேசிக்கிட்டே இரு அப்படின்னாரு. அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 10 நாளில் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அம்பாளுக்காக அம்பாளுடைய உத்தரவை நிறைவேற்றணுன்றதுக்காகவே இந்த யாகம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சந்தோஷம் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கும். அத்தனையும் தாண்டி இந்த யாகம் நல்லா நடந்தது. நன்றி. இந்த மாதிரி நிறைய புண்ணிய காரியம் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் எனக்கு தொடர்ந்து வழங்கணும். நீங்களும் அதுக்கெல்லாம் ஆதரவு அளிப்பீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. வணக்கம்.